வணக்கம் இந்த பதிவில் எப்படி விசுவல் ஸ்டூடியோ கோடை நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி கரெக்டாக எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் ஒரு எடிட்டராகவோ ஐடியாவோ பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கோட் டாட் விசுவல் ஸ்டூடியோ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிருங்க அங்கே போய் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தேவையானது மாதிரி அந்த இஎக்சி ஃபைலையோ டெபிஎன் ஃபைலையோ பேக்கேஜையோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் விண்டோஸில் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன் ஸோ இது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் எம்பி தான் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அக்ரிமெண்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லேயோ இல்லை அந்த யூசர்ஸோட லோக்கல் ஆப் டேட்டாவிலையோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் டெஸ்டாப் ஐ கேன் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஆட் டூ பாத் கொடுங்க ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து டெர்மினலில் இல்லை கமாண்ட் விண்டோவில் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னால் இந்த எடிட்டர் ஓப்பன் ஆகும் இந்த விஷுவல் ஸ்டூடியோ கோடை வச்சு நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் டெவலப் பண்ணலாம் இது ஒரு இன் ஆள் ஒரு எடிட்டர் அப்படின்னே சொல்லலாம் பட் நம்ம வந்து ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இதை எப்படி பயன்படுத்துகிறது சிசி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா பைத்தன் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ லான்ச் பண்ணலாம் எடிட்டரை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும் பொழுது ஒரு வெல்கம் விண்டோ வந்து வரும் இதிலே நீங்கள் பாதி கான்ஃபிகரேஷன் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜாவா ப்ரோக்ராமுக்கு இந்த எடிட்டரை பயன்படுத்தணும்னா இந்த ஜாவாங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பைத்தானுக்கு பயன்படுத்தணும்னா பைத்தானுங்கிறத ஜஸ்ட் க்ளிக் பண்ணால் போதும் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும் அதே மாதிரி சப்போர்ட் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா அதை கிளிக் பண்ணாலே போகிறோம் இந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் ஹைலைட்டட் டெக்ஸ்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ணாலே அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்குரிய அந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிரும் நீங்கள் சப்ளைம் டெக்ஸ்ட் ஏற்கனவே பயன்படுத்திருந்தீங்கன்னா அதுக்குரிய அந்த பேக்கேஜ் அந்த கீ இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் முக்கியமாக அடுத்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பாட்டம் லெஃப்ட் கார்னரில் செட்டிங்ஸ் மேனேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு வரும் இதில் போய் விசுவல் ஸ்டுடியோ கோடு டிஃபால்ட்டாக இருந்து அனானிமஸ் டேட்டாவை அங்கே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அதுக்கு பேர் டெலிமெட்ரி அப்படிம்பாங்க அதை வந்து நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம் டெலிமெட்ரி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா எனபிள் கிராஸ் ரிப்போர்ட்டர்னு இருக்கும் அதை அன் அன்செக் பண்ணிடுங்க அதே மாதிரி எனபிள் டெலிமெட்ரி யூஸ் எனபிள் யூசேஜ் டேட்டா அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் இதை அன்செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை எடிட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்டன்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளகின் இருக்கும் இந்த எக்ஸ்டென்ஷனோட யூஸ் என்னென்னா பொதுவாக நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எண்டேர் எடிட்டர் விண்டோவும் உங்களுக்கு அந்த ஃபான் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட அந்த ப்ரோக்ராமிங் அந்த விண்டோ வியூ போர்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகணும் இந்த இமேஜில் காட்டுற மாதிரி அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் இப்போ நியூ ஃபைல்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ இன்டீஜர் மெயின் அப்படின்னு போட்டுட்டு இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எடிட்டரோட அந்த வியூ போர்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும் கண்ட்ரோல் மைனஸ் மைனஸ் அப்படின்னா அது மட்டும் டிக்ரீஸ் ஆகும் பட் இந்த 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 எக்ஸ்டென்ஷன் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட் என்டயர் எடிட்டர் விண்டோ அது மெனு முதற்கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும் மினிமைஸ் ஆகும் ஸோ இது நீங்கள் ரெண்டாவது பண்ண வேண்டிய வேலை அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாப்புலரான தீம் இருக்குது இது ஆப்ஷனல் தான் அதுக்கு பேர் பேல் நைட் அப்படிம்பாங்க இந்த தீமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா ப்ரோக்ராமிங்க்கு உங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சின்டாக்ஸ் கலரிங் ஹைலைட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல நல்ல விதமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேசிக் செட்டப்பை ஓரளவு பண்ணி முடிச்சிடலாம் நீங்கள் எந்த ஒரு ப்ளக் லாங்குவேஜ் பேக்கோ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஐக்கை நான் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கீவேர்டு மட்டும் கொடுத்தா போதும் இப்போ ஜாவா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜாவாவோட அத்தனை எக்ஸ்டென்ஷன் பேக் அப்படின்னு வந்துடும் இது அப்படியே ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணான்னா அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம் பைத்தன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பைத்தனுக்குரிய அத்தனை அந்த எக்ஸ்டென்ஷனும் இங்கே வந்துடும் ஸோ சி சி ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோசாஃப்டே சி ப்ளஸ் பிளஸ்க்குலாம் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் மைக்ரோசாஃப்ட்டோட சி ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்குது இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி இந்த எடிட்டர் முதல்ல செட் பண்ணி வச்சுக்கிறணும் ஸோ விசுவல் ஸ்டூடியோ கோட் எடிட்டரை நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் க்ளியராக இருக்கணும் ஸோ நான் வந்து பொதுவாக சிசி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தன் ஜாங்கோ இந்த மாதிரியான அந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஜாவாவுக்கு வந்து எக்லிப்ஸ் தான் நான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஐடி ஸோ நீங்கள் எதுக்குனாலும் இந்த எடிட்டரை பயன்படுத்திக்கலாம் ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த டெலிமெட்ரியை டிசபிள் பண்ணணும் உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் பேக்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறணும் அதுக்கப்புறம் தீம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த ஃபான்ட் சைஸுங்கிறது அந்த எடிட்டரோட அந்த ஃபான்ட்டை டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய பிளகின் இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் கோட் வந்து லாங்குவேஜ் ஐடியா அவங்களுக்கு அது வந்து கஸ்டமைஸ் ஆகி ரெடி ஆகிருக்கும் நன்றி